பிரான்ஸ்ல இருந்து ஸ்பெயினிற்கு சென்ற ஒரு நபர் மலைத்தொடர்களுக்கு மத்தியில் காவல்துறையினுடைய ஹெலிகாப்டர் உதவியோடு மீட்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் எதற்காக பயணம் மேற்கொண்டார் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயங்க. ஆமாங்க, அவருக்கு அது அத்தியாவசிய தேவையோ என்னவோ, அந்த மனிதர் எதுக்காக திரும்ப பயணம் மேற்கொண்டார், சிகரெட் பாக்கெட் வாங்கிறதுக்காக தான் அந்த பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் இந்த சிகரெட் பாக்கெட்டுகள் வாங்குவதற்காகவே பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஸ்பெயினுக்கு போயிருக்கிறத நிச்சயமாக நம்ம என்னங்க சொல்லி பாராட்டுறது, என்னதான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். சனிக்கிழமை அந்த நபர் பிரான்சினுடைய பெர்பிஞ்சான் அப்படிங்கிற இடத்துல இருக்க தன்னுடைய வீட்டிலிருந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கட்டலோனியா பகுதியில் உள்ள லா ஜோன்குரா அப்படிங்கிற கிராமத்துக்கு சுமார் 20 மைல் தூரம் பயணம் மேற்கொண்டு கிளம்பியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் இந்த சிகரெட் பாக்கெட்டுகளுடைய விலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதாகவும் அவர் கேள்விப்பட்டிருக்காரு. கிளம்புன சில மணி நேரங்கள்லேயே பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவில் இருந்த செக் பாயிண்டில் காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். காவலர்களும் சரி, அவர் திரும்பி போயிட்டாரு அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க. ஆனால் அதன் பிறகு தான் அந்த நபருடைய ஆட்டமே ஆரம்பமாயிருக்கு. காரில் தான் நம்மளால் போக முடியல. லே பெர்தஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிரெஞ்சு மலைத்தொடர் வழியாக எப்படியேனும் நம்ம சிகரெட் வாங்க அந்த ஸ்பெயினில் உள்ள அந்த இடத்த அந்த கிராமத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காரு. அதுக்காகவே பயணத்தையும் துவங்கி மலை மீது ஏறி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் நீண்ட நேரம் நடந்த களைப்பில் அந்த நபர் மலையின் இடுக்குகளை சிக்கிக்கொண்டு ஒரு கட்டத்திற்கு மேலே மேற்கொண்டு நடக்கவே முடியாமல் ஒரு சிற்றோடை பக்கமாக தடுமாறி நடக்க முடியாமல் உட்கார்ந்துருக்காரு. இறுதியில் வேறு வழியே இல்லாமல் பாதுகாப்பு வீரர்களை தன்னுடைய செல்ஃபோன் வந்த SOS செயலின் உதவியின் மூலமாக தொடர்பு கொண்டிருந்திருக்கிறார். சனிக்கிழமை இரவு நேரம் நெருங்குவதற்குள்ளாகவே பாதுகாப்பு படை வீரர்கள் அவரை கண்டுபிடிச்சி ஹெலிகாப்டர் உதவி கொண்டு மீட்டிருக்காங்க. ஆனால் மீட்ட தூரம் மட்டும் அவன் நிற்கலை. கொரோனா தொற்று வேகமாக பரவி வரக்கூடிய இந்த நேரத்தில் அத்தியாவசிய தேவையே இல்லாமல் வெளியில் வந்தது மட்டுமல்லாமல் மலைப்பகுதியில் ஏறி ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டதற்காகவும் சுமார் $120 அபராத தொகையை விதிச்சிருக்கிறாங்க பிரான்ஸ் காவல்துறை. இப்போது வரைக்குமே கிட்டத்தட்ட $50 மில்லியன் வரைக்குமான சரியான காரணம் மற்றும் சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாத பயணிச்சவங்கள்ட்ட அபராத தொகையை வசூலிச்சிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெளியில் எந்த விதமான விஷயத்துக்கும் பயணம் செய்யவே அனுமதிக்கலை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போது வரைக்கும் பிரான்ஸில் 100,000+ மக்கள் இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000+ உயிரிழந்திருக்கிறாங்க. இப்படி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பிரான்ஸில் விதிகளும் கடுமையாக இருப்பது குறிப்பிடத்தக்க செய்தி.